மாத சம்பளம் பெறுவோருக்கான எச்சரிக்கை, காத்திருக்கும் அபாயம். சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற முல்லைத்தீவு ஜுவதிக்கு கிடைத்த கௌரவம். சந்தையில் விசத்தேங்காய் எண்ணெய், எச்சரிக்கின்றது நுகர்வோர் பாதுகாப்பு சபை. அனைத்தும் தலைகீழாக மாறப்போகின்றது, கோட்டாபய அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி தகவல். 18 மாவட்டங்களில் டெங்கு அபாய வலயங்கள் அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம், இன்றைய வானிலை. மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காண மாற்று யோசனை. தடுப்பூசி வலு கட்டாயமாக செலுத்தப்படாது, அசில குணவர்த்தன. நாட்டில் அதிகரித்து வருகின்ற கோவிட் 19 காரணமாக எதிர்வரும் காலத்தில் நாட்டை முடக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் பட்சத்தில் மாதாந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும் நபர்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்குவார்கள் என பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் விசேன வைத்தியர் ஹேமந்தகேர தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறான நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்லாதிருப்பதற்கான பொறுப்பு நாட்டு மக்கள் வசமே காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் 3 தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொள்வது மாத்திரமின்றி சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பட்சத்தில் இவ்வாறான பாரிய நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது எனவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் இடம்பெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முல்லைத்தீவு யுவதியான கணேஷ் இந்துகா தேவியை கௌரவிக்கும் நிகழ்வு ஒட்டுசுட்டான் பிரதேசத்திற்குட்பட்ட கரிப்பட்ட முறைப்பு புதிய நகர் கிராமத்தில் நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வு நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதிய நகர் புதிய சூரியன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு இடையில் நடைபெற்ற 2வது சவேட் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி சார்பில் பங்கேற்ற முல்லைத்தீவு யுவதி கணேஷ் இந்துகா தேவி என்ற யுவதி பெண்களுக்கான 25 வயதிற்குட்பட்டு 55 தொடக்கம் 55 கிலோகிராம் இடைப்பிரிவில் போட்டியிட்டு தங்கப்பதக்கத்தை வென்றார். யுவதியினை கௌரவிக்கும் நோக்கில் கௌரவிப்பு நிகழ்வினை ஒட்டுசுட்டான் இளைஞர் சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலங்களில் ஃபார்ம் எண்ணெய் கலந்த தேங்காய் எண்ணெயை சந்தைக்கு வெளியிட மோசடி வர்த்தகர்கள் குழு ஒன்று தயாராகி வருவதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதாடகே தெரிவித்துள்ளார். பண்டிகை காலம் காரணமாக அடுத்த சில மாதங்களில் உற்பத்தி செய்வதற்கு போதுமான அளவு தேங்காய் இல்லாமையினால் தேங்காய் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஃபார்ம் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தேங்காய் எண்ணெயுடன் ஃபார்ம் எண்ணெயை கலந்து விசத்தேங்காய் எண்ணெயை மக்களுக்கு வழங்குவதாக வெளியான தகவலை அடுத்து ஃபார்ம் எண்ணெய் இறக்குமதிக்கு அதிக வரியும் தரமான தேங்காய் எண்ணெய்க்கு குறைந்த வரியும் அரசு தலைவர் அண்மையில் விதித்துள்ளார். இதனால் இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் தற்போது தரமான எண்ணெயின் விலையை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக தற்பொழுது விமர்சனங்களை குவிந்தாலும் இன்னும் 7 மாதங்களில் இந்த நிலைமை தலைகீழாக மாறும் என்பது உறுதி என விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளித்கமையே தெரிவித்துள்ளார். அதுபோல எதிரணியின் பகல் கனவு பலிக்காது. வலைப்பக்கத்தில் அனுரகுமார் திசநாயக்கதான் அடுத்த அரசு தலைவர் என்கின்றார். மறுபக்கம் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சஜித் தரப்பினர் கதைக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக அவர்கள்தான் நாட்டை சீரழித்தனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் டெங்கு பரவும் அபாயத்தில் உள்ள 12 மாவட்டங்களில் உள்ள 81 பிரதேச செயலாளர் பிரிவுகளின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அடையாளம் கண்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, யாழ்ப்பாணம், புத்தளம், களுத்துறை, கண்டி, ரத்னபுரி, அம்பாறை, திருகோணமலை, குருநாகல் மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் கடுமையான டெங்கு அளவு அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜனவரி 3 வாரத்தில் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 411 பேரும், கம்பஹாவில் 305 பேரும், களுத்துறையில் 120 பேரும், குருநாகலில் 109 பேரும், புத்தளத்தில் 96 பேரும், காலியில் 83 பேரும், கண்டியில் 73 பேரும் இதுவரை தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை 7000 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின்சார விநியோக நெருக்கடிக்கு தீர்வாக தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான யோசனையை இன்றைய அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சர் காமினி லோக்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை மின்சார சபை திங்கட்கிழமை அடுத்த வாரத்திற்கான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக இந்திய எண்ணெய் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்திய எண்ணெய் நிறுவனத்தினூடாக இன்றும் நாளையும் இலங்கை மின்சார சபை நேரடியாக எரிபொருளை கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிட்டார். அடுத்த வாரத்துக்கு மின்சார சபைக்கு தேவையான எரிபொருள் தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். துண்டிப்பின்றி மின்சார விநியோகத்தை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உள்ளூர் சட்டங்களின்படி தடுப்பூசி விலை கட்டாயமாக செலுத்தப்படாது எனவும் அனுமதி படிவத்தில் கையொப்பமிட்ட பின்னரே தடுப்பூசி செலுத்தப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசைல குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற இணையதள ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எந்தவொரு பிரஜைக்கும் கோவிட் தடுப்பூசியை விலை கட்டாயமாக செலுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கு முன்னர் பெற்றோரின் அனுமதி பெறப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்படக்கூடாது என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நபர்களை அவ்வாறான குற்றச்சாட்டுகளை நிறுத்துமாறு தெரிவித்தார். மாத சம்பளம் பெறுவோருக்கான எச்சரிக்கை, காத்திருக்கும் அபாயம். சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற முல்லைத்தீவு ஜுவதிக்கு கிடைத்த கௌரவம். சந்தையில் விசத்தேங்காய் எண்ணெய், எச்சரிக்கின்றது நுகர்வோர் பாதுகாப்பு சபை. அனைத்தும் தலைகீழாக மாறப்போகின்றது, கோட்டாபய அரசாங்கம் வெளியிட்ட அதிரடி தகவல். 18 மாவட்டங்களில் டெங்கு அபாய வலயங்கள் அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம், இன்றைய வானிலை. மின்சார நெருக்கடிக்கு தீர்வு காண மாற்று யோசனை. தடுப்பூசி விலை கட்டாயமாக செலுத்தப்படாது, அசைல குணவர்த்தனர்.